அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சைத்தானிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காமமும் ஆபாசமும் வெறியும் பிடித்து அலையக்கூடிய மனித மிருகங்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்தவரையில், குறிப்பாக பெண்கள் சாஃப்டானவர்கள், அது எல்லோருக்கும் தெரியும். இரண்டு தடவை அழுது விட்டால் மூன்றாவது தடவை நம்பி விடுவார்கள். இது பெண்களிடத்தில் இயல்பாக இருக்கிற தன்மையாகும். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பழகுகிறான், பழகிவிட்டு கடைசியிலே அந்த பெண்ணிடத்திலே கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான், உன்னுடைய ஒரு போட்டோவை அனுப்பு என்று. இவளும் போட்டோ அனுப்புகிறாள். ஒன்று அனுப்பிவிட்டால் இரண்டாவது செல்ஃபி அனுப்ப சொல்கிறான். நீ சாப்பிடும் போது அனுப்பு, உறங்கும் போது அனுப்பு, நீ புதிய டிரெஸ் அணிந்திருக்கும் போது அனுப்பு என்று சொல்ல இந்த பெண்ணும் போட்டோஸ்களை அவனுக்கு அனுப்புகிறாள். பிறகு இவள் ரியலைஸ் பண்ணுகிறாள், நான் தப்பு செய்கிறேன் என்று. அவள் அவனுடைய உறவை துண்டிப்பதற்கு முயற்சி செய்யும் போது அவன் இப்போது பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னுடைய போட்டோக்கள் என்னிடத்தில் இருக்கிறது, நீ என்னோடு தொடர்பை ஏற்படுத்தவில்லை என்றால் நான் உன்னை மிரட்டுவேன், உன்னுடைய போட்டோக்களை இன்டர்நெட்டிலே அப்லோட் செய்வேன் என்று மிரட்டக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்திருக்கிறது. சென்னையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி தன்னுடைய கணவனோடு பேசுவதற்காக வேண்டி ஸ்கைப்பை பயன்படுத்துகிறார். வெளிநாட்டிலே கணவன் இருக்கிறார், அவரோடு பேசுவதற்காக ஸ்கைப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த ஸ்கைப்பிலே இன்னும் ஒரு பெண் வருகிறார். வந்து அந்த பெண் இவரோடு சட் பண்ணுகிறார். இவரும் அவரை பெண் என்று நம்பி இரண்டு பெண்களும் தங்களுக்கு மத்தியிலே நிறைய சாட் பண்ணி கொள்கிறார்கள். சாட்டிங் தொடர்கிறது. காலப்போக்கிலே அந்த தரப்பிலிருந்து போட்டோஸ் வருகிறது. யாரோ ஒரு பெண்ணுடைய போட்டோ தன்னுடைய போட்டோ என்பது போல போட்டோஸ் அனுப்பிவிட்டு இந்த பெண்ணிடத்தில் உங்களுடைய போட்டோக்களை அனுப்புங்கள் என்று சொன்னபோது இந்த பெண்ணும், பெண்ணோடு தானே பேசுகிறோம், பெண்ணுக்குத்தானே அனுப்புகிறோம் என்று தன்னுடைய போட்டோக்களை எல்லாம் அனுப்பிவிட்டார். கடைசியிலே மறுதரப்பிலிருந்து உரையாடியது ஒரு பெண் அல்ல, அது ஒரு ஆண் என்பது தெரிய வருகிறது. அவன் மிரட்டி என்ன சொன்னான் என்றால், நான் உன்னுடைய வீட்டுக்கு இந்த தினத்தில் வருவேன், அப்போது நீ உன்னுடைய டோரை திறந்து வைக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னுடைய போட்டோக்கள் அனைத்தையும் நான் இன்டர்நெட்டிலே ஏற்றுவேன் என்று சொன்னபோது இந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிவிட்டு அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்ப அறிவை பயன்படுத்தி கொண்டார். உடனே தன்னுடைய கணவனுக்கு செய்தியை சொல்லிவிட்டார். சில பெண்கள் சொல்ல பயப்படுவாங்க, இதை எப்படி நான் கணவனுக்கு சொல்றேன் பயப்படுவாங்க. ஆனால் இந்த பெண் கணவனுக்கு விஷயத்தை சொன்ன போது அந்த கணவனும் நிதானமான கணவன், எனவே அந்த கணவன் உடனடியாக அங்குள்ள சில இளைஞர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அவனை வர விடுங்கள், உங்களுடைய மனைவியிடம் சொல்லி அவனை வர விடுங்கள், வந்ததற்கு பிறகு ஆளை பிடிப்போம் என்று சொல்லி அல்ஹம்துலில்லா ஆளை பிடித்து கடுமையாக தண்டனை கொடுத்தார்கள். இவ்வாறு நடப்பது அரிது, ஆனால் பெரும்பாலான பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். உங்களுக்கு உங்களை தெரியும், கெஞ்சினால், மன்றாடினால், அழுதால் நீங்கள் உடனடியாக நம்பி விடுவீர்கள். எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கற்பு புனிதமானது. ஒரு நபித்தோழர் அவருடைய மனைவி ஒரு அந்நிய ஆணோடு தகாத முறையில் தொடர்பு வைத்திருக்கிறார் என்கிற செய்தி கிடைத்த போது அதை வந்து சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லுகிறார், இப்படி என்னுடைய மனைவி நடக்கிறார் என்று. அதை கேட்டுக்கொண்டிருந்த சாஜி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி நடப்பது என்னுடைய மனைவியாக இருந்தால் அவரை நான் அந்த இடத்தில் கொலை செய்திருப்பேன் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் இப்படி நடந்தது என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரோஷக்காரன், அல்லாஹ் ரோஷக்காரன், நானும் ரோஷக்காரன், சாத் ரோஷப்பட்டிருக்கிறார் என்று பாராட்டினார்கள். எனவே உங்களுக்கு ஒருவர் கணவனாக வந்து அவர் உங்களுக்கு மகர் தந்து உங்களை ஹலாலாக்கி கொண்டால் அவருக்கு மாத்திரம்தான் நீங்கள் சொந்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி பெண்கள் நெறிபுரள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். நீங்கள் ஒருவருக்கு மனைவியாக ஆகிவிட்டால் நீங்கள் அவருக்கு மட்டும்தான் ஹலால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பேசும்போது
உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம். வலா யஹ்தான பில்கவுல், ஆண்களோடு பேசுகிற போது குலைந்து பேச வேண்டாம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஸ்மார்ட்டாக பேசுங்கள், தேவைப்பட்டதை மாத்திரம் பேசுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுகிறான். இதை வைத்து நம்முடைய உலமாக்கள் பெண்களுடைய குரல் அவுரத்தா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் பெண்களுடைய குரல் அவுரத் என்று சொல்ல வரவில்லை, ஆனால் இமாம்கள் மத்தியிலே அப்படி ஒரு விவாதம் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது நம்முடைய பெண்கள் என்று அந்நிய ஆண்களோடு மிக சரளமாக இரட்டை அர்த்தங்களிலான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதையும் உரையாடுவதையும் அவர்களோடு தனிமையிலே தனித்திருப்பதையும் ஸ்கூல், காலேஜ், வீடு, பார்க் என்று எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் செல்கிற நேரத்தில் அவர்களுக்கு சுவர்க்கம் நரகம் காண்பிக்கப்பட்டது. சுவர்க்கத்தில் உள்ள பல காட்சிகளை பார்த்துவிட்டு நரகத்தின் பக்கம் வந்தபோது நரகத்திலே வித்தியாசமான ஒரு தண்டனையை பார்க்கிறார்கள். சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாணமாக்கப்பட்டு இந்த சிம்னி இருக்கிறதே, நம்ம வீடுகளில் புகை போக்குவதற்காக வேண்டி கட்டக்கூடிய அந்த சிம்னி, சிம்னி போன்ற ஒரு இடம், அந்த இடத்தின் கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. மேலே இந்த ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கட்டி அந்த நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே இது என்ன என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே, இவர்கள் தான் உன்னுடைய சமுதாயத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும் என்றார்கள். இப்படியான பயங்கரமான தண்டனை மறுமையிலே நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களே, உங்களுடைய கற்பு புனிதமானது, நீங்கள் கண்ணியமானவர்கள். உங்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? பிரிட்டிஷிலே ஒரு இடத்திலே வைத்து ஒரு பேராசிரியர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது ஒருவர் கேட்கிறார், உங்களுடைய பெண்கள் ஏன் எங்களுக்கு கைதர மறுக்கிறார்கள் என்று. இப்ப பிரிட்டிஷில் எல்லாம் ஆண்களும் பெண்களும் சிம்பிளாக கை கொடுத்துக் கொள்வார்கள், முஸ்லிம் பெண்கள் கை கொடுக்க மாட்டார்கள், இப்படி ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டபோது அந்த இஸ்லாமிய அறிஞர் சொன்னார், உங்களுடைய மகாராணிக்கு நீங்கள் கை கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு இந்த இஸ்லாமிய அறிஞர் சொன்னார், எங்களுடைய ஒவ்வொரு பெண்ணும் மகாராணி என்றார். எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு பெண்ணும் மகாராணிகள். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு கண்ணியத்தை, ஒரு இஸ்ஸத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். உங்களுடைய பெற்றோர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், உங்களுக்கு பொருத்தமான சோடிகளை அவர்கள் தேர்வு செய்து உங்களுக்கு திருமணம் முடித்து தருவார்கள். எனவே நீங்கள் அவசரப்பட்டு ஹராமான முறைகளில் உங்களுடைய வாழ்க்கை துணைகளை தேடிக்கொள்ளாதீர்கள், பிறகு நீங்கள் கை சேதப்பட வேண்டி ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கணவனோடு சேர்ந்து நீங்கள் மஷூரா செய்து உங்களுடைய பிள்ளைகளோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துங்கள். பிள்ளைகளோடு நண்பர்களாக நண்பிகளாக நீங்கள் இருங்கள். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள். அவர்கள் எது செய்தாலும் உங்களிடம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்கள். அப்போது அவர்களை ஒழுக்கச் சீர்கேடுகளிலிருந்து பாதுகாப்பது நமக்கு மிக இலகுவாக இருக்கும். நம்முடைய வீட்டை இஸ்லாமிய வீடாக நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜாகிலியத்துகளை அகற்ற வேண்டும். கற்பு ஒழுக்கமெல்லாம் இருக்கும் வரைக்கும் தான், போய்விட்டால் பிறகு கை சேதப்பட வேண்டி ஏற்படும். எனவே நம்முடைய வீட்டில் ஜாகிலியத்திற்கான வாய்ப்புகளை எல்லாம் மூடுங்கள். பிள்ளைகளிடத்திலே போன் வாங்கி கொடுத்தாலும் அதை நீங்கள் கண்காணிக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். சந்தேகத்தில் அல்ல, ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவ்வப்போது அவர்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணுங்க. அவர்கள் என்னென்ன யூடியூப் பார்த்திருக்கிறார்கள் என்பதை செக் பண்ணுங்கள். அவர்கள் தவறாக போவது தெரிந்தால் அவர்களை அழைத்து உட்கார வைத்து அட்வைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டிலே குர்ஆன் ஓதுங்கள். உங்களுடைய வீட்டிலே மார்க்க கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் குடும்பத்தோடு இருந்து மார்க்கம் பேசுங்கள். வீட்டிலே முழுக்க முழுக்க உலகத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்காதீர்கள். தொழிலை பற்றியும், வீடு கட்டுவதை பற்றியும், வீட்டுக்கு பொருள் வாங்குவது பற்றியும், வாகனம் வாங்குவது பற்றியும், பிள்ளைகளுடைய கல்வி, அதாவது அவர்களை டாக்டர் ஆக்குறதா என்ஜினியர் ஆக்குறதா என்பது பற்றியும் மட்டும் பேசிக்கொண்டிருக்காமல் வீடுகளிலே மார்க்கம் சம்பந்தமான உரையாடல்களை அதிகப்படுத்துங்கள். இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு தேடி தேடி போங்கள். நாம் பலவீனமானவர்கள். ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக நம் முன்னாலும் பின்னாலும் இடதும் வலதும் உட்கார்ந்து நம்மை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறான். அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை உடைத்துக் கொண்டு நாம் இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக போக வேண்டும். பயான்களை அதிகமாக கேட்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற போன்களை பயன்படுத்தியும் நல்ல செய்திகளை அடிக்கடி கேட்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஈமானை
புதுப்பிக்க கூடிய ஈமானை பலப்படுத்தக்கூடிய செய்திகளை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். இவ்வாறு கேட்டு நாம் செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வீட்டில் ஒழுக்கத்தை கொண்டு வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கொண்டு வரலாம், நம்முடைய குடும்பத்தில் ஒழுக்கத்தை கொண்டு வரலாம். நம்முடைய குடும்பம் ஒழுக்கமாகிவிட்டால் நம்முடைய சமுதாயம் ஒழுக்கமுள்ள சமுதாயமாக மாறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஒழுக்க சீர்கேடுகளில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஒழுக்கமும் பண்பாடும் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.